ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜன்னல் ஓரம் எபிசோடில் பார்க்க போகிறது கருத்து. ஒரு கருத்து சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னாலே பல பேர் ஓடி போயிடுவாங்க. ஏன்னா சில பேருக்கு கருத்து சொன்னால் பிடிக்காது, சில பேருக்கு கருத்து சொன்னால் பிடிக்கும். ஆனால் முக்காசி எல்லாருக்குமே அட்வைஸ் சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே அட்வைஸை, அதே கருத்தை சங்கீதம் வழியாக சொன்னால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். கர்நாடக சங்கீதத்தில் நிறைய பாடல்கள், நல்ல கருத்து மிக்க பாடல்கள், அட்வைஸ் சொல்கிற மாதிரி பாடல்கள் உண்டு. அதில் ஒரு ஸ்னீக் பீக் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். முதல் முதல்ல இந்த மாதிரி கருத்துமிக்க ஒரு பாடல், ஒரு அட்வைஸ் சொல்கிற மாதிரி ஒரு பாடல் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னுடைய முதல் குருநாதர் வைகல் ஞானஸ்கந்தன் அவர்கள். இன்ஃபேக்ட் இது யாரோட பாட்டு, என்ன ராகம், ஒன்றுமே சொல்ல அப்படியே கிளாஸில் உட்காந்தார், இந்த பாட்டை பாடு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். யூஸ்வலாக கிளாஸில் வார்த்தையை எழுதிப்பேன் முதல்ல. இந்த பாடலுக்கு அந்த அவசியமே இல்லைன்னா அவ்வளோ மணிமணியான வார்த்தைகள் ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சுது. உங்களுக்கு பாடி காமிக்கிறேன் பாருங்க. சினமடையாதே சீறி விழாதே, சிறந்த குணங்களை சிதறடிக்காதே. சினமடையாதே சீறி விழாதே, சினமடையாதே சீறி விழாதே, சிறந்த குணங்களை சிதறடிக்காதே. இந்த பாடல் அவர் சொல்லிக் கொடுக்குற போது என்ன மறைமுகமாக புடி வச்சு நம்மகிட்ட தான் பேசுகிறாரோ அப்படின்னு தோணித்து. ஆனால் இந்த பாட்டை இயற்றியவர் வந்து என்னுடைய குருநாதருடைய குரு திரு எம் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள். தமிழிசைக்காகவே வாழ்ந்த ஒரு மாமனிதர், ஒரு மகா மியூசிஷியன். அவர் இயற்றிய இந்த பாடல், நிறைய பாடல் இந்த மாதிரி இயற்றியிருக்கு, அது பின்னாடி பார்ப்போம். இன்ஃபேக்ட் இந்த பாட்டில் வரிகள் சிலது வந்து அப்படியே டைரெக்டாக நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் பேசுகிற மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மனம் போன போக்கினில் போக விடாதே, மாபெரும் புகழ்வரின் மகிழ்ந்து துள்ளாதே. சினமடையாதே அற்பரை போய் அடுத்துன் அறிவை விற்காதே, அறிவுடை பெரியோரை அவமதிக்காதே. கற்பனை உலகினில் கனவு காணாதே, காலம் கழிந்த பின் கண் விழிக்காதே. சினமடையாதே காலம் கழிந்த பின் கண் விழிக்காதே, இது நிறையவே நம்ம பண்ணுவோம். இன்ஃபேக்ட் அந்த காலத்தில் வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது, ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குன்னா அது எக்ஸாம் முடிச்சப்புறம் தான் ஆடாடா இந்த க்வெஸ்டன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கலாமே, முன்னாடி படித்ததாத்தையும் மறந்து போயிடுத்து அப்படின்னு அந்த காலம் கடந்தாச்சு, அதுக்கப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். இன்ஃபேக்ட் கர்நாடக சங்கீத வட்டாரத்துலேயே ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு காமிக்கல் பட் வெரி ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபீல் பண்ணிட்டு பாடு, பாடிட்டு ஃபீல் பண்ணாது அப்படிம்பாங்க. ஒரு விஷயம் பாடிட்டேன்னா அதை பற்றி யோசிக்கக்கூடாது, அடுத்த கச்சேரிக்கு போயிடணும். இதை ரொம்ப அழகாக இந்த பாட்டில் தண்டபாணி தேசிகர் அவர்கள் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி அட்வைஸ், கருத்து, அறிவுரை சொல்கிற மாதிரி பாடல்கள் வந்து நீலகண்ட சிவன் அவர்களுடைய பாடல்கள்கிட்ட நான் கற்றுனேன். ஏன்னா அவர் வந்து ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நிறையா பாடல்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். இந்த பாடலை நான் முதல் முதல்ல கேட்டது செதலபதி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடி தான். அவரும் ஒரு பெரிய மிகப்பெரிய மியூசிஷியன். அவர் யாருன்னா பாபநாசம் சிவனுடைய சீடர். பாபநாசம் சிவன் யாருன்னா நீலகண்ட சிவனுடைய சீடர். ஸோ நீலகண்ட சிவன் பாடலை செதலபதி மாமா உருகி உருகி பாடுறத நான் அதுக்கு மேலே உருகி உருகி கேட்டு இன்னும் எனக்கு மனசில் அந்த பாடல் அப்படி தெச்சிருக்கு. நவசித்தி பெற்றாலும் சிவபக்தி இல்லாத நரர்கள் வெறும் சாவி, எவர் பூதியும் தள்ளி சுயபூதியும் இல்லாதிருப்பவ பெரும் பாவி. பாபமும் புண்ணியமும் கெணியாமல் பணத்திற்கே பரப்பவர் வெறும் சாவி. கோபமும் லோபமும் கொண்டு நல்ல குணத்தை குலைப்பவர் பெரும் பாவி. தாய் தந்தை மனம் நோக செய்கின்ற குரு துரோகத்தனைவர்கள் வெறும் சாவி. நாய் போல் எவரையும்
சீறி சண்டையிடும் நலம் கேட்டார் பெரும் பாவி. நீலகண்ட சீன் அந்த பாடலில் மனிதர்களை வெறும் ஷாவின்னு திட்டுறார், பெரும் பாவின்னு திட்டுறார். ஷாவின்னா அந்த பூட்டு போட்டு திறக்கிற அந்த சாவி கிடையாது. நெல் எடுத்தப்புறம் அரிசி அதுலேருந்து பிரிச்சுட்டா பாக்கி இருக்கிறது தவிடு, அதை ஷாவின்னு சொல்லுவோம். அது யாருக்குமே உதவாது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுவீங்க நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னாக்க அப்படின்னு அழகாக சொல்கிறார் நீலகண்ட சிவன். இன்ஃபேக்ட் இன்னொரு இன்ஸ்டன்ஸில் நீலகண்ட சிவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அப்படியே ஒரு பாடலாக வெளியிட்டிருப்பார். அவர் ஒரு மெஜிஸ்ட்ரேட்டாக வாழ்ந்திருக்கார். அப்படி வாழ்ந்த காலத்தில் ஒரு வாட்டி ஒரு நிரபராதியை நீங்கள் கூண்டில் அடைக்கணும், அவர் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு பயங்கர ப்ரெஷர் அந்த வில்லேஜில் இருக்கிற சில பெரிய ஆள்கள்லாம். இவருக்கு அது இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை மீறின செயலை செய்ய முடியாமல் அந்த வேலையை ராஜினாமா பண்ணி வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதுறார், என்ன விதத்தில் நம்மளாம் நீ பிழைக்க போகிறோம் மனிதர்கள்லாம், சத்தியங்கிற பாலமே உடைந்து போகிற மாதிரி இருக்குது இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக உருக்கமாக ஒரு பாட்டு. இன்ஃபேக்ட் இந்த பாட்டை நான் பாடி கேட்டது வந்து செம்மகுடி மாமா பாடி தான். ஆனந்தபைரி ராகத்தில் பாடுறப்பார். சில பேர் கேட்டால் என்னடா இவ்வளோ ஒரு சோகமான ஒரு பாட்டை எப்படி ஆனந்தபைரி ராகத்தில் நீங்கள் பாடுற அப்படின்னு கேட்டிருக்கார். ஒரு செட்டையர் மாதிரி தான் இந்த விஷயத்தெலாம் செஞ்சு நீங்கள் ஆனந்தமாக திரிஞ்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்குற மாதிரி கூட இந்த பாடல் நீங்கள் வச்சுக்கலாம். என்ன விதம் பிழைப்போம் எளியோரே நாம், எப்படி தேறுவோம் சொல்வீரே, அன்னையும் தந்தையும் அவர் பெற்ற பிள்ளையும் அந்யோன்யம் சேராத அந்யாய காலமிதில் என்ன விதம் பிழைப்போம் எளியோரே நாம், எப்படி தேறுவோம் சொல்வீரே, காலமழைகள் இல்லாதாச்சே அது காலம் தவறி பெய்யலாச்சே, பஞ்ச காலம் எப்போதும் நிலையாச்சே, பஞ்ச காலம் எப்போதும் நிலையாச்சே, பொல்ல காலம் இதென்று சத்திய பாலம் இடியலாச்சே, என்ன விதம் பிழைப்போம் எளியோரே நாம், எப்படி தேறுவோம் சொல்வீரே. என்ன விதம் பிழைப்போம் எப்படி தேறுவோம், இதே மாதிரி தேர்றதை பற்றியே நீங்கள்லாம் எப்படா தேர போகிறீங்க அப்படின்னு நம்மளையே கேட்குறார் நீலகண்ட சிவன் இன்னொரு பாடலில் கமாஸ் ராகத்தில். தேறுவதேப்போ நெஞ்சே தெளிந்து கரை, ஏறுவதுப்போ நெஞ்சே தேறுவதுப்போ நெஞ்சே, மண்ணே பொருளே எந்த மனைவி மைதனே, சொந்த கண்ணே நீங்களே அல்லால் கத்தி இல்லை என்றிருந்தால் தேறுவதே போனெஞ்சே தெளிந்து கரை, ஏறுவதே போனெஞ்சே தேறுவதே போனெஞ்சே. இன்னொரு பாட்டு முகாரியில் என்றைக்கு சிவக்கிருப்பை வருமோ, அதில் வந்து ரொம்ப அழகாக சரணத்தில் உருக்கமாக பாடியிருப்பார். பணம் இருக்கிற வரைக்கும் தான் மற்றவங்கள மதிப்பான் அப்படின்னு ஒரு அழகாக சொல்லியிருப்பார். தனம் உண்டான போது கோட்டி புறம் உரையோர்கள் வந்து கொண்டாடி கொண்டாடி கொள்வார், தனம் குறைந்தால் கண்டாலும் பேசார், தனம் குறைந்தால் கண்டாலும் பேசார், இந்த கைத்தவமான பொல்ல சண்டாள உலகத்தை தள்ளி நர்கதி செல்ல என்றைக்கு சிவக்கிருப்பை வருமோ. ஆனால் ஒரே துயரமான பாட்டாகவே பாடிட்டுருக்கானே, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸாக கொடுத்துட்டே இருக்கானே, எந்த ஹோப்புமே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இல்லைங்க, ஹோப் ஆல்வேஸ் தெர் இஸ் ஹோப். தண்டபாணி தேசிகரோட பாடலை பாடி இந்த எபிசோட ஆரம்பித்தேன்.
அவரோட பாடலோடைய இந்த எபிசோடை முடிக்க போகிறேன். நல் வாழ்க்கையே வேண்டும், என்றும் நல்லனவே செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு பாட்டை நம்மளுக்காக கொடுத்துருக்கார் இந்த அறிவுரை சீரீஸில். நல் வாழ்க்கை ஏனாலும் வேண்டும், உலகில் நல்லனவே செய்ய வேண்டும், நலமுடைய நல் வாழ்க்கை ஏனாலும் வேண்டும், இல்லாத மக்களுக்கு இன்று உவக்க வேண்டும், இன்ன உருவோர்க்கு இன்சொல் உதவ வேண்டும், நல் வாழ்க்கை ஏனாலும் வேண்டும், நல்லார் உறவை நெஞ்சில் நாட்டம் கொள்ளவே வேண்டும், நன்றி நினைப்போர் கூட்டம் நாட்டில் பெருக வேண்டும், கல்லாத மக்கள் எல்லாம் கற்று தெளிதல் வேண்டும், கல்லாத மக்கள் எல்லாம் கற்று தெளிதல் வேண்டும், கடவுளருள் நினைந்து காலம் கழிக்க வேண்டும், நல்வாழ்க்கை ஏனாலும் வேண்டும், நலமுடைய நல்வாழ்க்கையே, நலமுடைய நல்வாழ்க்கையே நாளும் வேண்டும். நல்வாழ்க்கையே வேண்டும் என்று சொல்லி இந்த ஜன்னலோரம் எபிசோடை நம்ம நிறைவு செய்கிறோம். அகெயின், இந்த ஜன்னல் வழியாக சில தத்துவம் மிக்க அறிவுரை மிக்க பாடல்களாக உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சுது. இன்னும் நிறையா பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஜன்னலுக்கு வெளியில். ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ அண்ட் எக்ஸ்ப்ளோர். உங்களுக்கு பிடிச்ச தத்துவ பாடல்கள், பிடிச்ச அட்வைஸ் பண்ணுற பாடல்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இஃப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ, ப்ளீஸ் லைக் இட், ஷேர் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். அடுத்த எபிசோட் ஜன்னலோரம் மீட் பண்ணுற வரைக்கும், திஸ் இஸ் சிக்கில் குருசரன் சேயிங் பை பாய், வணக்கம் அண்ட் ஸ்டே சேஃப்.